அதெல்லாம் விதெல்லாம் சுதெல்லாம் பாதாள அந்த நாள் லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை அந்த விதையிலிருந்து வந்த வேர் அந்த வேர்லிருந்து உருவாக்கப்பட்டலை. காலையில் சில பேர் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் உட்காந்து சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், தணருவான், டர் புர்றுன்னு சவுண்டுகள் வந்துக்கிட்டு இருக்குமே ஒளிய மேட்ரு கீழே இறங்காமல் அடப்பில் கடந்து கஷ்டப்படுவான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டையை பிடிச்சி உள்ளே தள்ளி ஒரு செம்பு சுடுதண்ணியை டக்குன்னு உள்ளே தள்ளினீங்கன்னா வாளியை வச்சு சென்டர் பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா புரீத்து அப்ரீத்து அப்ரீத்துன்னு கலகல கல கலகலன்னு போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்கிறப்பே நமக்கு போகிற மாதிரியே இருக்கும். சக்கரை தண்ணியை வச்சு லேகியம் எப்படி வைக்கிறாங்களோ அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு. விளம்பரம் டிவியிலேயே விளம்பரம் கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா வரும், வயிறு மிகவும் பெரிதாக இருக்கிறதா, எங்களிடம் பாருங்கள், 10 நாட்களில் உள்ளே தள்ளி விடுவோம், நாங்கள் கொடுக்கின்ற அந்த தைலத்தை தடவி நாங்கள் கொடுக்கும் ஜட்டியை நீங்கள் போட்டுக்கொண்டால் 10 நாட்களில் இங்கே பாருங்கள், ஜட்டி போடுவதற்கு முன், ஜட்டி போட்ட பின், ஜட்டி போடுறதுக்கு முன்னாடி பக்குன்னு இருக்கேன், ஜட்டி போட்ட பின் அப்படின்னு இவனும் தான் விளம்பரம் கொடுக்குறேன். ஏ, விளம்பரம் கொடுத்தா அது பூரா உண்மையா? அதெல்லாம் நாங்கள் நம்புவோமா? அதில் ஒரு பாட்டு வேற, வெற்றியலை போடும் தமிழகமே தமிழகமே. நாங்கள் பாட்டை மாற்றி உல்டா பண்ணிட்டேன் நான். நாசமாய் போன தமிழகமே தமிழகமே, எடப்பாடியால் நாசமாய் போன தமிழகமே தமிழகமே, கட கடகடவென கொள்ளையடித்து மட மட மடமட பெட்டியை நிரப்பி, கட கடகடவென கொள்ளையடித்து மட மட மடமட பெட்டியை நிரப்பி, சசிகலாவின் காலை பிடித்து மலைப்பாம்பு போல் ஊர்ந்து சென்று அடிமையாய் போய் நாசமாய் போன தமிழகமே தமிழகமே, விவசாயிகளின் எலும்பை ஒடித்து 13 பேரை சுட்டு கொன்று பொள்ளாச்சியிலே பெண்களை கெடுத்து நாசமாய் போன தமிழகமே தமிழகமே. எக்கா விஷயம் தெரியுமாக்கா உனக்கு? என்ன? நீட் தேர்வு ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் வரலக்கா, எடப்பாடி பழனிசாமி தான்க்கா நீட் தேர்வை கொண்டு வந்தாரு. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 17 மாணவர்கள் செத்து போயிட்டாங்கக்கா. அப்படியா? கொலகார எடப்பாடியா? நாசமாய் போன தமிழகமே தமிழகமே. எக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? என்னது? 100 பொம்பளை பிள்ளைகளை பொள்ளாச்சியில் கெடுத்துருக்காங்கக்கா. அப்படியா? யாரு காரணம்? எல்லாம் அதிமுக எடப்பாடியோட சாதனை தான். அப்படியா? நாசமாய் போன தமிழகமே தமிழகமே. ஏ, பாட்டுக்கு எச பாட்டு பாடுவான்டா திமுக காரன், பாட்டா போட்டு நாட்டை ஏமாத்துற, யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய்? விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா எங்கள் தலைவர். விளம்பரம் எல்லாரும் தான் கொடுக்குறேன், லேகியம் விற்கிறேன் விளம்பரம் கொடுக்குறேன், குடும்ப கட்டுப்பாடுக்கு விளம்பரம் பண்ணாங்க. குடும்ப கட்டுப்பாடுக்கு விளம்பரத்தை எங்கே கொண்டு போய் ஒட்டிட்டான்னா தென்னை மரத்தில் போய் ஒட்டிட்டேன். 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம்னு, அந்த மரம் 2 காய்க்கு மேலே காய்க்கவே மாட்டேன்ட்டுச்சு. ஏண்டா லூசு போல அங்கே கொண்டு போய் ஏண்டா போஸ்டரை ஒட்டினேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒட்ட சொன்னாங்க, நான் தென்னை மரத்தில் ஒட்டினேன். மனுஷன் கடைப்பிடிக்கல, தென்னை மரம் கடைப்பிடிச்சிருச்சு அப்படிங்கிறேன். அது மாதிரி விளம்பரம் ரொம்ப பெரிய, அதுக்காக அது கொடுத்துட்டு அது கோடிக்கணக்கான ரூபா செலவு, வெக்கமாக இல்லை. இந்த விளம்பரத்தை நாங்கள் படித்து இவர்களுக்கு ஓட்டு போட்டு இவர் வந்துடுவாராம் முதலமைச்சராக. இன்னைக்கு பாருங்க ஐயா, என் தலைவரை சொல்கிறாங்க வேல்கம்பை வச்சு அரசியல் பண்ணுறாரு. வேல்கம்பை வைத்து அரசியல் செய்யும் கேடுகட்ட அந்த நிலை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரல. தொண்டர்கள் கொண்டு வந்து கொடுத்தான் வாங்கினார். ஆனால் பிஜேபி இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருக்க வேல்கம்பு யார் தெரியுமா? முருகனுது. தண்டாயுத பாணி சுவாமிகளாக இருந்த முருகனை நிராயுத பாணியாக மாற்றி அவருடைய வேல்கம்பை பிடிங்கிட்டு இந்த முருகன் ஊர் முழுதும் காஞ்சிட்ருக்காரு. முருகன் டே, நான் ஏன் பாதுகாப்புக்கு வச்சுருந்ததை எனக்கிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடிப்பிட்டாங்களேன்ட்டு அவர் கண்ணீர் விட்டாளுகிறார். வேல்கம்பை வைத்து இந்துக்களுடைய ஓட்டை பெற வேண்டும் என்ற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. இந்து, கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்த இயக்கம், மக்கள் பணியே மகேசன் பணி என்று சேவை செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
மகாமகம் கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் பக்தர்கள் 1.5 லட்சம் பேர் வருவாங்க. அவங்க தங்குறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஆணையிட்டவுடன், அன்னைக்கு இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அமைத்து கொடுத்ததுதான் அந்த கும்பகோண மகாமகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சாலை, பக்தர்கள் தங்குமிடம் எல்லாம் அமைத்து கொடுத்தவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது மகாமகத்தில். ஆனால் அந்த மகாமகத்தில் உங்கள் அம்மையார் போன பிறகு செத்து போன ஆள், எங்கள் ஆள் வந்தவன் உயிரோடு திரும்பி போனங்கிறதுக்காக வசதி செய்து கொடுத்தார் என் தலைவர். அதை விடு, வடபழனி திருக்கோயிலில் 98 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தகடுகள் பதித்து அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்தியது கலைஞருடைய ஆட்சியில். வடபழனி கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் அந்த குளம் தூர்வாரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மையங்கள் புதுப்பிக்கப்பட்டு அந்த கோயில் புதுமை அடைந்து அந்த கோயிலுடைய அந்த புதுப்பிக்கும் விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தவர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் நம் கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதுக்கு வந்திருந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் அன்னைக்கு என்ன பேசினார் தெரியுமா? முருகனின் தனி பெருங்கருணையினாலே என் அப்பன் முருகன் ஞான வண்டிதனுடைய அருள திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் இன்று ஜொலி ஜொலிப்புடன் தெரிகிறது என்றால் தர்மகர்த்தா போல் அதற்கு சேவை செய்தவர் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்று திருமுருக கிருபானந்த வாரியார் தர்மகர்த்தா என்று பாராட்டப்பட்டவர் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இது மாதிரி எத்தனை சொல்றது, 8 சைவ ஆசாரியர்களுக்கு புத்துணர்வு பயிற்சி முகாம், 18 வைணவ புத்துணர்வு பயிற்சி முகாம், யார் கோயில் அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பணியை செய்வதற்கு புத்துணர்ச்சி முகாம், 8 வைணவ முகாம்களும் 16 சைவ முகாம்களும் நடத்தி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தங்களை புதுப்பித்து கொள்வதற்கு 6 மாதம் புத்துணர்வு முகாம் நடத்தியது கலைஞருடைய ஆட்சியில். 114 கோயில்களில் ஊர்வலம், இந்து கோயில்களிலே நூலகங்களை அமைத்து அந்த இந்து நூல்களை மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நூலகங்களை அமைத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதைவிட கோயிலுடைய நிலங்கள் தனியார் வசம் சிக்கியிருந்த நிலங்களில் 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை மீட்டு அதை கோயில்களிடம் ஒப்படைத்தவர் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எவ்வளவு சேவைகளை செஞ்சிருக்காரு, எத்தனை கோயில்கள் புத்துணர்ச்சி முகாம், அர்ச்சகர்களுக்கு புத்துணர்வு முகாம் கொடுத்தது திமுக ஆட்சி. ஆனால் அதிமுக ஆட்சி யானைகளை கொண்டு போய் புத்துணர்ச்சி முகாம், கோயிலில் இருக்க யானைகளை குளிப்பாட்டி அதுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அர்ச்சகர்களுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இப்படி என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது சொன்னார், நாங்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்தையும் நிறுத்த மாட்டோம், பக்தி மார்க்கத்தையும் தடுக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரே தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அதைவிட இன்றைக்கி அரசியலேருந்து ஓய்வு பெற்றிருக்காருல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தங்கம் பொழைக்க தெரிஞ்ச மனுஷன், அவர் பாட்டு நிம்மதியாக இருக்கார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நான் சொல்கிறேன், தலைவரை பற்றி அவர் சொன்ன வாக்கியம், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு கலைஞரை பிடிக்கும் என்று சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கலைஞருக்கு கடவுளை பிடிக்காது ஆனால் கடவுளுக்கு கலைஞரை பிடிக்கும். எதை வச்சு சொன்னார்னா, தலைவர் சொன்னார், கடவுளை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ கடவுள் ஏற்றுக்கொள்வது போல் நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னவர் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். வசனத்தில் என்ன எழுதினாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார். பராசக்தியில் சொல்வார், கோயில்களில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன், பக்தி அணை கொள்வதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக கூடாது என்பதற்காக. பராசக்தியில் என்ன எழுதினாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு பழனிமலையில் இருக்கக்கூடிய அந்த தங்க கலசம், தங்க தேர்,
எல்லாமே டாக்டர் கலைஞருடைய ஆட்சியிலே நிறுவப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். வேல்கம்பை தூக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா குரூப் இருக்கே, அந்த குரூப்புகளுக்கு நான் எச்சரிக்கிறேன், இந்துக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததை போல வேற எந்த இயக்கமும் செய்ததில்லை. உங்களுடைய வேல்கம்பு அரசியல் மக்களிடம் எடுபடாது, மக்களுக்காக தொண்டு செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த நாட்டிலே வெற்றி பெறப் போகிறது. விவசாய கடன்களை இன்றைக்கி தள்ளுபடி செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி, எவ்வளோ விவரம் பாருங்கள். கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும். விசாரித்து பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி கூட்டுறவு வங்கியில் பூரா தலைவராக இருக்கவேன் பூரா யாருன்னா அதிமுக காரன். அவன் யாருக்கு கடன் கொடுத்துருப்பேன்? அவங்க கட்சிக்காரங்கிட்டேன். அதனால் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை மட்டும் ரத்து பண்ணியிருக்காருன்னா அதிமுக காரன் மட்டும் பயன்படுற திட்டத்தை தான் என்று செய்திருக்கிறார். ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் 2006 7,000 கோடி விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது. தனியார் வங்கிகளில் நகைகளை வைத்து டிராக்டர் வாங்கிய கடன், கிணறு வெட்டுவதற்கு பெற்ற கடன், அனைத்து கடன்களையும் ரத்து செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதில் இன்னொன்று சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி புதுசாக, என்ன தெரியுமா? நான் செய்வதைத்தான் அவர் சொல்கிறார். எப்படி அது நடக்கிற காரியமாயா? தலைவர் சொல்கிறாரு நான் சொல்கிறது தான் நீ செய்கிறேங்கிறார். அதானே கரெக்டு? எல்லாமே அப்படித்தானே நடந்துச்சு. 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யுங்கள் சொன்னார், செஞ்சார். அதே மாதிரி 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இட ஒதுக்கீடு வேணும்னு சொன்னார், செஞ்சார். அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனால் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு உடனே தலைவர் திமுக அந்த ஃபீஸை கட்டுன்னோன்னா உடனே இல்லை அரசாங்கம் கட்டேன் நாங்களும் கட்டுவோம். ஓ, அவர் சொன்ன பிறகு ஈயடிச்சாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை ரத்து நாங்கள் இப்போ ரத்து செஞ்சிருவோம்னு ரத்து பண்ணியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா சொல்வதை செய்கிறதான், அதுதான் எது முன்னால் நடக்கணுமோ அதுதான் முன்னால் நடக்கணும். இலை போட்டு அதுக்கப்புறம் தானே என் சோறு போடுத்தீங்கன்னா முதல்ல போடுறது இலை. இவர் இலையே இல்லாமல் சோத்தை அப்படியே தரையில் போட்டு வலித்து சாம்பார் ஊற்றி திங்கிறார். யார் எடப்பா? செய்வதை சொல்ல, நான் செய்வதைத்தான் அவர் சொல்கிறார். மூளை குழம்பிருச்சு அவ்வளோதான், மென் லெவலுக்கு போய். அதனால தான் கடைசி உச்சகட்டம் என்னன்னா கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் பேசுகிறப்ப சொல்லிட்டார், யார்? எடப்பாடி பழனிசாமி. நாளைய முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ட்டார். அவரே யார்? எடப்பாடி பழனிசாமியே நாளைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டார்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மனசில் கூட நாளைய முதல்வர் ஸ்டாலின் என்பதை பதிய வைத்த தலைவர் நம் கழகத் தலைவர். நாளைக்கு சிலுவம்பாளையத்தில் ஓட்டு போடுறப்ப உதயசூரியனுக்கு அமுக்குனாலும் அமுக்கிடுவார். யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்படி குழம்பி ஒரு லெவல் போயிடுச்சு. இந்த சாக போகிற கிழமை எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்டது கிடையாது கொடுத்துக்கிட்டே இருப்பேன், பார்த்துருக்கீங்களா? இந்த அதெல்லாம் நீ வச்சுக்க, தாத்தா தாத்தா அந்த பீரோவில் இருக்க அதெல்லாம் நீ வச்சுக்க. சாக போகிற கிழமை எப்படி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் கொடுப்பாரோ அதே மாதிரி ஆட்சி முடிய போகிற நேரத்தில் திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும். கொள்கை பரப்பு செயலாளர் ஆனதுக்கு பிறகு நான் பேசுகின்ற முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அமைந்திருப்பது எனக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. காலத்தின் தேவை, காலத்தின் தேவை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மனிதனுக்கு தேவையான பொருள்கள் மாறி மாறி வந்துச்சு. மனிதனுடைய ரசனை மாறி இருந்துச்சு. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனுடைய ரசனை எப்படி இருந்தது? உதாரணத்துக்கு திரைப்பட பாட்டோட ரசனை. ஒரு 65-70 வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன பாட்டை ரசிச்சிருப்பீங்க அன்னைக்கெல்லாம்? தமிழகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாவதருடைய பாட்டு தான் அன்னைக்கு கொடிகட்டி பறஞ்சு. அவர் வந்து டிஆர் ராஜகுமாரியை லவ் பண்ணி அந்த குதிரையில் வர்ற காட்சியை ரசித்து ரசித்து பார்த்து அந்த பாட்டை பாடி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பொண்ணு பார்த்துருக்காரு. அப்போ அந்த பாட்டு எவ்வளோ பயங்கரமான பாட்டு பாருங்கள்.
மன்மதலீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பரமுகம் என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிருந்து விடுமோ உனைய நேரமும் நினைந்துருகும் என்னிடம் வந்தால் மன கெடுமோ உன்னை நயந்தனால் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா அப்படிம்பார். டி ஆர் ராஜகுமாரியை பார்த்து அன்னைக்கே ஃப்ளையிங் கிஸ். அந்த காட்சியை பார்க்கறதுக்கு 100 தடவை போயிருக்காங்க நம்ம ஆளுங்க. டி ஆர் ராஜகுமாரிக்கு தியாகராஜ பாவதர் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறத அன்னைக்கு அந்த ரசனை அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்த பாடல்கள் தான் நிறையா வந்துச்சு. அப்போ இருந்த பாடல்களில் அதே தியாகராஜ பாவதர் பாட்டு ஒன்று பாடுறேன். உண்மையிலே அது தமிழ் பாட்டா ஹிந்தி பாட்டான்னு புரியாது உங்களுக்கு. வதனமே சந்திர பிம்பமோ, நான் உண்மையிலே ரொம்ப நாளாக இதை ஹிந்தி பாட்டுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஏஎம் ராஜா ஜிக்கி பாடின ஒரு பாட்டு, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே. அந்த பாட்டில் சதிபதி விரோத்தம் மிகவே சிதைந்த தேகம் தரும் வாழ்வே. சதிபதி விரோதம் அப்படின்னா என்ன? நான் எங்கள் அம்மாவை கேட்டேன், சதினா மனைவி, பதினா கணவன், விரோதம்னா சண்டை. புருஷன் முண்டாட்டி சண்டைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அது என்ன சதிபதி விரோதம்? அன்னைக்கு எழுதியிருக்கேன் அதை. யாராவது இது வரைக்கும் அவங்க மனைவியை சதிய சதிய காப்பி போடு சதிய அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அந்த அம்மா இருங்க பதிய வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சதி பதிங்கிற வார்த்தை பயன்பாட்டிலே எல்லாம் ஆனால் சினிமாவில் பயன்படுத்தியிருக்கேன். இப்படி இருந்துச்சு. ஆனால் காலத்தின் தேவையை உணர்ந்து திரைப்படத்தில் அழகு தமிழில் பாட்டெழுதி, அழகு தமிழில் வசனம் எழுதி, மக்களை தமிழை ரசிக்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு காதல் பாட்டை எப்படி பாடினார் தெரியுமா? நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி, செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பொங்கு இல்லை, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன் அமுதே இந்த வேளையிலே, செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பொங்கு இல்லை, செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்கு இலேன்னு எழுதினார் கவிஞர் சுரதா. ஒரு காதல் பாட்டு எழுதியிருப்பார், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு அப்படின்னு எழுதினார். இப்படிலாம் வந்துக்கிட்டு இருந்த பாட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு நம்ம இளைஞர்களுக்கு அடையாப்பா ஏ அப்படிங்கிறேன். பால் இருக்கும் பழம் இருக்கும் ஓஹோ பசி இருக்காது, இதெல்லாம் ஒரு காலத்து முதலிரவு பாட்டு. இன்னைக்கு பாடினா இப்படி பாடிக்கிட்டு இருந்தால் புல்ல இருக்காதுறாங்கிறேன். பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராதுன்னு எழுதின பாட்டு. இன்றைக்கெல்லாம் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்கு சமுதாயம், அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு மாறணும் காலத்தின் தேவை. ஒன்ன நினச்சி நினச்சி உருகி போனேன் மெழுக, ஒன்ன உதச்சி உதச்சி பறந்து போன அழக, யாரோ எவளோ தாலாட்டும் தாயின் குரலோ, யாரோ எவளோ காற்றில் ஆடும் விரலோ, ஒன்ன நினச்சி நினச்சி உருகி போனே மெழுக. யார் பாட்டு தெரியும் உங்களுக்கு? காலத்தின் தேவையை உணர்ந்து ஒரு தலைவன் எப்படி முடிவெடுக்கிறானோ அந்த தலைவன் தான் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் அன்னை காலத்தின் தேவை தளபதியினுடைய தலைமை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கார். ஆனால் இன்னைக்கு அந்த காலத்தின் தேவையை உணர்ந்து
அவர் கொடுத்திருக்க கூடிய தலைப்பு மக்களை சந்தித்து கொண்டிருக்க கூடிய இயக்கங்களுக்கு பேர்லாம் பாத்தீங்களா நமக்கு நாமே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் கிராம சபை கூட்டம் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் உங்களோடு நான் ஸ்டாலின் வரப்போறாரு விடியல் தர போறாரு கொரோனா காலத்தில் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த திட்டத்துக்கு ஒரு அழகான பெயர் ஒருங்கிணைவோம் வா எப்படி ஒரு பெயர் வைப்பதில் கூட தமிழ் புலமையோடு தமிழ் மக்களினுடைய உணர்வை புரிந்து அந்த திட்டங்களை செயல்படுத்திய தலைவர் நம் கழக தலைவர் தளபதியார் மக்களோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவர்தான் அந்த தலைவர் கொரோனா காலத்தில் முதல் எச்சரிக்கை என் தலைவர் தான் சட்டமன்றத்தில் கொடுத்தார் கொரோனா என்ற வைரஸ் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுங்கள் அப்படின்னு சொன்னோன்ன நம்ம முதலமைச்சர் ஐயா வந்துருச்சு ஆனால் ஒன்றும் செய்யாதுங்க ஆனால் ஒன்றும் வராது உங்களுக்கு வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம துணை பொது நமது பொதுச் செயலாளர் எந்திரிச்சு சொல்கிறாரு திருப்பி ஒன்று உங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்தால் நாங்கள் இருக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17,000 பேரை சாகடித்து இந்தியாவிலேயே 2வது இடத்தில் கொரோனாவில் மரணத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய சாதனையாளர் யாருன்னா இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு என் தலைவர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக கை நீட்டி பேசுவதற்கு எந்த யோக்கியதும் இல்லாத ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு பேசுகிறாரியா என்ன பேசுகிறாரு இன்னைக்கு அந்த குரூப்பு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு தெரியுங்களா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஒன்று என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு 4 அமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க யார் யார் மின்துறை அமைச்சர் தங்கமணி மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இவங்க இன்னொருத்தர் மதுசூதன ஐயா யார் லைட்டு மரம் மதுசூதனன் இந்த 4 பேரை நின்றுக்கிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் மைக்கை வச்சுட்டு பேசுங்க பேசுங்கண்ணா ஏ நீ பேசுப்பா ஏ இந்தாப்பா நீ பேசுப்பா அண்ணா நீ பேசுன நீ பேசுப்பா ஏ நீ பேசியா நீ பேசியா அண்ணே நீ பேசுன ஏன் ஆளாளுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஆள் முந்திரிக்கோட்டை ஜெயக்குமார் 4 மைக்கை வச்சோன்னா அது வந்து நாங்கள் எதுக்கு வந்து இது வந்து நாங்கள் பேசுகிறோம்னா இது வந்து அது வந்து இது இந்த கருத்துக்களை நாங்கள் எதுக்கு சொல்ல வந்து இந்த ஊழல் வந்து போட்டிய ஏன் அன்னைக்கு அந்த வந்து வல்ல அங்கே கிட்டு நடுக்கான் அப்படியும் ஏதோ ஒரு மப்புளை சட்டத்துறை அமைச்சர் பேசிட்டார் என்ன பேசினார் தெரியுங்களா ஊரை அடித்து உலையில் போட்ட சசிகலாவுக்கு எங்களுடைய கட்சியில் இடமில்லை அப்படின்னு அடிச்சிட்டார் உடனே பத்திரிகையாளர் கேட்டாங்க ஊரை அடித்து அந்த அம்மா உலையில் போட்டப்போ கூட உங்கள் அம்மா தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன் அது வந்து அது பேச்சியை முடிச்சுக்கலாம் ஓடுறான்ட்டு துண்டக்கானான் துணியாக்கானான் இதெல்லாம் ஒரு பொழப்பு இது ஒரு அமைச்சர் இந்த குரூப்பு இதில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க கத்திக்கிட்டு இருக்கார் ஆனால் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினோட தலைமையில் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சாரம் நடக்குது ஆனால் நம்ம ஆள் எடப்பாடி பழனிசாமி அனாதையாக கத்திக்கிட்டுருக்கார் இப்படியே அதில் என்ன பேசுகிறார் தெரியுமா துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இன்றைக்கி நான் கேட்குறேன் துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமான்னு என் தலைவரை கேட்குறாரு குழாச்சண்டை போடுறதுக்கு துண்டு சீட்டு தேவையில்லை குழாச்சண்டை போடுற பொம்பளையை துண்டு சீட்டு வச்சா பேசுது ஏய் இந்தடி உன்னைய நான் பாரு என்ன செய்கிறேன் பாரு இங்கே பாரு நீலாம் ஒரு பொம்பளையாடி இதை எழுதி வச்சா பேசுவாங்க பைத்தியக்காரன் ரோட்டில் உளறிக்கிட்டு போகிறானே அவன் துண்டு சீட்டு வச்சுட்டா பேசிகிட்டு இருக்கேன் அப்படி என்ன வந்து பேசிட்டு வில்லியாக்கன் பார்த்தான் இல்லை போட அவன் துண்டு சீட்டு வச்சுருக்க மாட்டான் பைத்தியக்காரர்கள் உளறுவதற்கு தண்ணி போட்டு உளறுறானே அவன் துண்டு சுட்டு வச்சா பேசுகிறேன் பஸ்ஸில் 3 டிரைவர் இருக்காங்க அப்படின்னு அவன் துண்டு சுட்டு வச்சா பேசுகிறான்
குடியாரர்களுக்கு துண்டு சீட்டு தேவையில்ல, பைத்தியகாரர்களுக்கு துண்டு சீட்டு தேவையில்ல, போதை வளர்றவனுக்கு துண்டு சீட்டு தேவையில்ல, கொலாச்சண்டை போடுற பொம்பளைகளுக்கு துண்டு சீட்டு தேவையில்ல. மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு பேராசிரியர் குறிப்பெடுத்து தாயா பேசுவார். காரணம் என்னன்னா, அவர் மக்களை எஜுகேட் செய்கிறார், கல்வி கற்க செய்கிறார், மக்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு. நான் 35 வருஷமா மேடையில் பேசுறேன், நான் குறிப்பெடுத்துட்டு வரேன்னா எதுக்கு? அந்த குறிப்பை பார்த்து வாசிக்கிறதுக்கா? திட்டமிடுதல் என்பது ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமான பண்பு. அந்த திட்டமிடுதலை கையில் எடுத்துக்கொண்டு ஏன் தலைவர் இன்று மெரினாவிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் கடைசி மேடை வரைக்கும் குறிப்பெடுத்து தாயா பேசினார். அவருக்கு பேச தெரியாதா? கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி, துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச முடியுமா? அவருக்கு அவர் பேசுறதுக்கு துண்டுச்சீட்டே தேவையில்லை. ஏன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. நீலாம் ஒரு ஆம்பளையா, ஒரு முதலமைச்சர் பேசலாமா? அந்த வார்த்தை, இந்த வார்த்தை ஒருத்தருக்கு வருதுனாலே அங்கே மேட்ரு தீந்து போச்சுன்னு அர்த்தம். ஒருத்தன் பர்சனல் அட்டாக்கில் வர்றான்னு அர்த்தம்னா அங்கே கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பேரும் அவன் ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கான். டே, எங்கள் ஊரில் 5 கோயில் இருக்குடா. இன்னொருத்தன், எங்கள் ஊரில் 10 கோயில் இருக்குடா. டே, எங்கள் ஊரில் 1000 பேர் பட்டதாரிகள் இருக்காங்கடா. டே, எங்கள் ஊரில் 2000 பேர் பட்டதாரி இருக்காங்கடா. டே, எங்கள் ஊரில் பொம்பளைய நிறைய பேர் படிச்சிருக்காங்கடா. டே, எங்கள் ஊரில் 5000 பொம்பளைய படிச்சிருக்காங்கடா. இப்படியே சொல்லிகிட்டே வர்றாங்க. அதில் திடீர்னு ஒருத்தன், ஏ நீலாம் ஆம்பளையாரா, உன் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்கிறான்னா அவன் ஊரில் சரக்கு தீந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நிலமையில தான் இருக்கார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட இருக்க அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்களா? ஆஹா, எங்கள் ஊர் பேரை கெடுக்கிறதுக்குனே ஒரு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாஸ். எல்லாம் என்னையும் மேலே இங்கேயும் பார்க்குறேன். ஐயா திண்டுக்கல் லியோனியே, உங்கள் அமைச்சர் என்னை என்னடா செய்ய சொல்கிற? எங்கள் ஊரில் பிறந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அவர் கூட்டத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர், வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேடையில் பேசுகிறார். விரைவில் தமிழகத்தின் முதல்வராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்லுகிறேன், விரைவில் தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் சோடாவை கொண்டு வந்து குடிச்சு பாதிய என்ன குடித்தாலும் சொன்னது சொன்னது தானே. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மனசில், அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மனசில் வருங்கால முதல்வர் ஸ்டாலின்ங்கிறத பதிய வச்சிருக்காருன்னா இதுக்கு மேலே ஒரு தலைவர் வேற என்ன செய்ய முடியும்? அதை விடுங்க, திண்டுக்கல் சீனிவாசன், ஐயோ ஐயோ, அவர் படுத்துகிற குடும்பம் இருக்கு பாருங்க. மேடையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யார், மதுரையில் ராஜன் செல்லப்பா உட்காந்துருக்காரு. ஏதோ அன்னைக்கு அடிபட்டு கையில் கட்டு போட்டிருந்துருக்காரு. இவர் அங்கன திண்டுக்கல் சீனிவாசன் போய், அருமை தம்பி ராஜன் செல்லப்பா அவர்கள் ஒரு விபத்தில் சிக்கி மரணம் அடைந்த காரணத்தினால், அவர் மேலே உட்காந்துருக்கார், அவருக்கு நான் என் அஞ்சலியை செலுத்துகிறேன்னு ஒருத்தர் வேட்டியை பிடிச்சி செலுத்தி, அண்ணே அண்ணே இருக்கார் நீ மேடையில். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் சூப்பர். விட்றா, இன்றைக்கி இருந்தாலும் அஞ்சலி செலுத்த தானே போகிறான். அது நல்ல வேலை மாலையை வாங்கிட்டு வராமல் விட்டாங்களே. இதெல்லாம் ஒரு குரூப்பும் மேடையில் பேசிகிட்டு இருக்கு. முதலமைச்சர் 2500 ரூபா கொடுத்துருக்காருன்னு சொன்ன நம்பால் அடிச்சாரு பாருங்க. விரட்டிருங்க விரட்டிருங்க. உட்காருங்க ஒன்றும் சார், எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட சதி. லியோனி இவ்வளோ பேரை பேசி வச்சு இவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறானே, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கடான்னு. கோழைகளுடைய செயல் அது ஒரு நல்ல சகுனம். ஒரு பசுமாடு ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வர்றது உண்மையிலே ஒரு நல்ல சகுனம். என் தலைவர் முதலமைச்சர் ஆக போகிறாருங்கிறதுக்கு இதுதான் ஒரு அருமையான சகுனம். அவன் விரட்டினது விரட்டினா ஒரு பசுமாடை விரட்டியிருக்கான் பாருங்கள், அதுவும் நல்ல சகுனம் தான் உண்மையிலேயே. இப்படிலாம் ஒரு ஏடிஎம்கே கூட்டத்தில் ஒரு மாடு பூந்துருந்துச்சுன்னா வெறும் காலி நாற்காலி தான் இருக்கான். எதற்கு மஞ்சாத படை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படைங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேற என்ன உதாரணம்?
இன்னைக்கு அப்படிப்பட்ட அமைச்சர் 2500 ரூபா எங்க முதலமைச்சர் கொடுத்துட்டாருன்னு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் விடுறா அண்ணன் கொடுத்துருக்காருல்ல அப்படியே டாஸ்மார்க் வழியா நமக்கு வரதாண்டா போகுது. மக்களை எவ்வளவு முட்டாள்களாக இழிச்சவாயர்களாக மாற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அமைச்சர் கொடுக்கலாமா? இன்னொரு அமைச்சர் இருக்கார், பால்வளத்துறை அமைச்சர், மஞ்சள் கலர் ஜிப்பா, கையில் ஒரு 30 கலரில் கயிறு, 30 கலர் கயிறு, இங்கே ஒரு குங்குமம், இங்கே ஒரு குங்குமம், விபூதி கும்பிட வேண்டியதான். எங்கள் அண்ணன் சேர் பாப்பும் சாமி கும்பிடுவார், அழகாக ஒரு குங்குமம் வைப்பார், விபூதி வைப்பார், சபரிமலைக்கு மாலை போடுவார், அழகாக ஒரு வேட்டை, அவ்வளோதான். ஏண்டா 35 கயிறா போகிற இடத்துல பூரா கயிறை வாங்கி கட்டி விபூதியா சாமியே அவங்கள பார்த்து அந்த இது பேய் பிடிச்சி வர்ற பொம்பளைய இவரை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறது. அவரை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம்னா, எங்கள் ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கேன், எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலோட யூனிஃபார்மை பையில் வச்சுருப்பேன். மாரியம்மன் கோயிலில் பிச்சை எடுக்கணும்னா மாரியம்மன் கோயில் மாலையை போட்டு மாரியம்மன் கோயிலில் சேலை போட்டுக்கிடுவேன். அதே மாதிரி சர்ச்சில் பிச்சை எடுக்கணும்னா சிலுவை வாங்கி நெத்தியில் நெஞ்சில் மாட்டிட்டு இயேசுக்கு புகழ் இயேசுக்கு புகழ்னு பிச்சை எடுப்பேன். இஸ்லாமியர்கள்னா உள்ள அப்படி குல்லா வச்சு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு அங்கே போய் எல்லாத்தையும் மஞ்சள் பையில் வச்சுட்டு எந்த மதத்து கோயில் வருதோ அங்கே நின்று பிச்சை எடுக்கிற மாதிரி கோயில் கோயில்களாக போய் வெறும் கயிறுகளை கட்டிக்கிட்டு மேடையில் இப்படித்தான் பேசணுங்கிற வரையறையை மறந்து ஒரு அமைச்சருங்கிறத கூட மறந்து அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினரை மேடையில் திட்டார், இவனையெல்லாம் பண்ணி மாதிரி சுட்டு தள்ளணும்டான். அந்த அமைச்சருக்கு மேலே இன்னும் வழக்கு தொடுக்காமல் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அமைச்சர்கள். இதில் பெரிய தைரியம், எங்க அப்பா சசிகலா அம்மையார் வரப்போகிறாருன்னு சொன்ன உடனே ஜெயலலிதாவுடைய சமாதியை அவசர அவசரமாக 27ஆம் தேதி திறந்து அந்த திறப்புல அன்னைக்கு நான் அண்ணா நகரில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் பயணம் அந்த பயணத்தில் இருந்தேன். அண்ணா வளைவு பக்கத்தில் இருக்க அண்ணா சிலைக்கு மாலை போட்டு நான் அண்ணா நகர் எம்எல்ஏ எம்கே மோகன் நின்றுட்டுருக்கான், மாவட்ட செயலாளர் சிற்றரசு எல்லாம் நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த திறப்பு விழாவுக்கு பஸ்ஸில் ஆளுகளை அழைச்சிட்டு போகிறாங்க, பஸ்ஸாக போகுது. அதில் ஒரு பஸ்ஸில் அதிமுக கொடி கட்டின பஸ்ஸில் உள்ளுக்கு ஒரு 50 பொம்பளையை உட்காந்து நான் வெளியே நிற்கிறேன், என்னை பார்த்துட்டு லியோனி என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கத்திட்டு போகுது. இப்படி காமிக்குது. அவனுங்க காசு கொடுத்து அவனுங்கள்ட்ட சோறு வாங்கி தின்னுட்டு பஸ்ஸை விட்டு கையை நீட்டி லியோனி என்ன அப்படின்னு காட்டுதுன்னா அவங்க கூட்டிட்டு வந்ததில் 25% பேர் என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலினை தான் ஆதரிக்க போகிறார்கள்ங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதை விட பெரிய சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அதிமுக காரர்கள் எல்லாம் என் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்தில் வந்து அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினான். நான் தலைவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வெளியில் வர்றேன், ஒரு 3 அதிமுக காரங்க போனாங்க பார்த்துட்டு, ஹே லியோனே என்ன கூட செல்ஃபி, அதிமுக வேட்டியோட என் கூட செல்ஃபி எடுக்கிறேன். நானும் எடுத்தேன். அண்ணே ரசிகர்ண்ணே விட்றா எடுறா, என் தலைவர் சமாதிக்கு நீ வந்துட்ட, இனி எங்காள்றா நீ, வேட்டி தாண்டா அந்த வேட்டியை கட்டியிருக்க அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு. அப்போ நான் கேட்டேன், அதிமுக காரங்க கூட்டத்துக்கு வந்துட்டு என் தலைவருக்கு ஏன்டா அஞ்சலி செலுத்த வந்தேன்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் தலைவருக்கெல்லாம் அவர் தலைவராக இருந்தவர் யா அப்படின்னு நாம். யார் யா உங்கள் தலைவர்? எங்கள் அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர் அவர். அதனால் அந்த தலைவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த வந்தோம்னு சொன்னானே, அந்த நன்றி உணர்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? நன்றினா என்னன்னு தெரியுமாயா உனக்கு? எப்படி முதலமைச்சர் ஆனங்கிறத என் தலைவர் வந்து போகிற இடத்துலலாம் வீடியோ போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. எது அந்த 4 நாற்காலி காலு கட்டியில் ஐயா போவார் பாருங்க, டிப்பரி டிப்பா டிங்கிரி டிக்கா வெக்கமா இல்லை. பத்திரிகையாளர் நான் கேட்குற கேள்விக்கு இப்போ நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும், சசிகலாவின் கால்களில் விழுந்து முதலமைச்சர் ஆனியா இல்லையா அதை மட்டும் சொல்லு.
ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் ஊர் முழுதும் வீடியோ போட்டு காமிச்சிட்ருக்கேன். அதில் அப்படியே அந்த காலில் விழுந்து போன காட்சியை டிவியில் பார்த்தா, டே எங்கள் அப்பா இங்கிட்டு ஓ பண்ணிட்டு சொல்லுவான், இங்கிட்டு யார் திண்டுக்கல் சீனிவாசன், நடுவில் யார் குற்றவாளி டூ சசிகலா அம்மையார் உட்காந்துருக்காங்க. திடீர்னு திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டியில் யாரோ இழுக்கிற மாதிரி, யார்ரா அப்படின்னு இப்படி எந்திரிச்சார். யார்ரான்னு பார்த்தா ஐயா வர்றாரு பின்னாடி, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வர்றாரு. வந்து காலை கவி பிடிச்சோன்னா அந்த அம்மா, அம்மா யார் யா என்ன 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 எழுப்பிவிட்டு, அந்த அம்மா சொன்ன வாக்கியம், விசுவாசமான ஒரு ஊழியர், நம்பிக்கைக்குரிய என் சகோதரர். இந்த வாக்கியம் எவ்வளோ அருமையான வாக்கியம் பாருங்க. நம்பிக்கைக்குரிய என் சகோதரர், விசுவாசமான தொண்டர் பழனிசாமியை நான் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு தோள்பட்டை இப்படி பிடிச்சி தூக்கி விடுது அந்த அம்மா. ஐயா அழுகாதையா? ஆனால் அப்போ பழனிசாமி மனசில் நினச்சிருக்கார், உனக்கு முதல்ல அப்பு நான் தான். அந்த அம்மா விவரம் தெரியாமல் ஐயாவை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சி இன்றைக்கி நம்ம காலில் சுடுதண்ணியை ஊற்றுன மாதிரி இப்படி பின்னாடி கிள்ளி விட்டோன்னா பேசுவாங்கல்ல, அது மாதிரி சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதோ? இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்க போகிறதோ, தேர்தல் அதிகாரி இன்றைக்கி வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டார், இன்றைக்கி நாளைக்கும் டெல்லிக்கு போனவுடன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும், அன்றோடு இந்த ஆட்சியினுடைய கொட்டம் முடிய போகிறது. என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் கோட்டையை நோக்கி புறப்படுகின்ற தேதி குறிக்கப்பட்டு விட்டது. என் தலைவரை சொல்கிறாங்க, எம்ஜிஆரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எம்ஜிஆரை பயன்படுத்துவோமியா? எங்களுக்கு உரிமை இருக்குது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளர் வரைக்கும் இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தவர் மட்டுமல்ல, என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் நடத்திய முரசே முழங்குங்கிற நாடகத்தை சைதாப்பேட்டையில் தரையில் உட்காந்து 3 மணி நேரம் பார்த்துட்டு தலைவர் ஸ்டாலினோட தோளில் கையை போட்டு, உன்னை போன்ற தலைமுறைகள் தான் பொறுப்புக்கு வர வேண்டும், உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று என் தலைவர் வந்து எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட, இது ஒரு வரலாறு, இதை சொல்கிறதுல என்ன தப்பு? நீ எம்ஜிஆர் முதல்ல பார்த்துருப்பியா? எடப்பாடி பழனிசாமி சினிமாவில் வேணால் பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி அவங்க அதிமுக எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா நடந்தப்போ நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பக்கத்தில் லட்சுமண் சுருதி கச்சேரி நடந்துகிட்ருக்கு, எம்ஜிஆர் பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாட்டு போடுறப்ப எடப்பாடி பழனிசாமி வர்றாரு மேடைக்கு. என்ன பாட்டு போடுறப்ப வர்றாரு தெரியுமா? கரெக்டாக, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கான் சீக்வன்ஸ்? அவன் திரும்பி பாடுறான் அந்த பாடகர், ஒரு மானமில்லை அதில் அடுத்து ஓ பன்னீர் செல்வம் வர்றாரு, அடுத்த பாட்டு போடுறேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் பொருட்டு உலகமடா, சீனம் கொள்ளையடிப்பதில் ஓபிஎஸ். நான் உண்மையிலே லட்சுமண் சுருதிக்கு ஒரு குரூப்பை பாராட்டுறேன். நான் எப்படி கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி போட்டீங்க? செல்லூர் ராஜுவை காட்டுறப்ப என்ன பாட்டு போடுறான் தெரியுமா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே. எங்க திண்டுக்கல் சீனிவாசன் வர்றப்ப, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. இவர் வர்றாரு, ராஜேந்திர பாலாஜி வர்றாரு, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும் அப்படின்னு பாட்டை போடுறான். நம்ம டி ஜெயக்குமார், ஆஹா
அவர் வர்றப்ப காதல் பாட்டு பாடுறோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானி அவரு கரெக்டா சீக்வன்ஸா போடுறாரு யான். அந்த நேரத்தில் அவர் சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணாரு, சுசீலா அம்மா பாடிட்டு இருக்காங்க, பி சுசீலா அம்மா அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கூட டிஎம் சவுந்தரராஜன் பாடுறவர் பாட போனார், இவர் சும்மா இருக்க மாட்டாமல் நானும் பாடுறேன் அப்படின்ட்டு மேடையில் போய், யார் டி ஜெயக்குமார், அருமையான பாட்டு அன்பேவா படத்தில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கைகூடுதே வெக்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். டிஎம் சவுந்தரராஜா எடுக்கணும், டி ஜெயக்குமார் எடுத்தார் பாருங்க. ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, சுசீலாமா மெரண்டு கைகாலாம் ஆடி அன்னைக்கு நிப்பாட்டினவங்க தான் பாட்ட இன்னும் பாடவே இல்லை. அந்த எம்ஜிஆர் சமாதி லேசாக ஆடிருச்சு, எவன்டா என் பாட்டை இந்த போட்டு போடுறேன், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது பாட்டு, அதையும் கெடுக்கணுமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து தைரியமாக அறிக்கை விடுற மாதிரி டுபாக்கு விட்டுக்கிட்டு இருக்கார். சசிகலா அவருக்கு இடமில்லை, ஆயிரம் சசிகலா வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் தான் முதல்ல காலில் ஒழுக போகிறாருன்னு அர்த்தம். தேர்தல் தேதி அறிவித்த உடனே முதன் முதலில் காலில் விழப்போவது யாருன்னா அவர் தான், வேறு யாரும் இல்லை. காரணம் இந்த சண்டை வர்றப்ப முதல்ல சண்டியர் மாதிரி கத்திட்டு இருப்பாங்களே சில பேர், போலே உன்னியா போடுறா அப்படின்னு அவனை பாருங்க டாய் அப்படின்னு ஓடிடுவேன். அந்த குரூப் இப்படி தான் ஒரு பெரிய இராணுவ அதிகாரி 10 மாடி கட்டடத்தில் மாட்டிக்கிட்டாரு, படிக்கட்டு லிஃப்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. மேலேருந்து அவர் கீழே அவரை காப்பாற்றணும், மேலே நிற்கிறார். எப்பட்றா காப்பாற்றுறதுன்னொன்னே கீழே இருக்க படை வீரர்கள்லாம் ஒரு நெட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே மேலேருந்து இராணுவ அதிகாரி, கேப்டன் குதிங்க கேப்டன் அப்படின்னோடனே கேப்டன் மேலேருந்து அப்படியே குதிச்சிட்டார். கேப்டன் குதிக்கிறத பார்த்தோன்னே இவனுங்க கேப்டனை பார்த்தோன்னா அட்டென்ஷனில் நிற்கணும்ல, அதனால் அந்த நெட்டை அப்படியே பிடிச்சிருந்தவன் பூரா அட்டென்ஷன் விட்டான். கேப்டன் முந்துன்னு உளுந்து எலும்பு கிளும்புலாம் நொறுங்கி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறார். இன்றைக்கி டி ஜெயக்குமாரோட நிலைமை அப்படி தான் வரப்போகுது. ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலினோட அந்த வியூகம் எப்படிப்பட்ட வியூகம், எப்படிப்பட்ட திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொடுத்த தலைவர். சகோதரிகள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு பெண்களை சொந்த காலில் நிற்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 1989 தர்மபுரி மாவட்டத்திலே என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த மகளிர் சுய உதவி குழுவை துணை முதலமைச்சராக என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருந்த பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மகளிர் சுய உதவி குழுக்களை நிறுவி மேடையிலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று கொண்டே சுழல் நிதியை வழங்கிய ஒரே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் நம் கழகத் தலைவர் தளபதியார் தானையா. பெண்கள் முதல்ல இந்த நாட்டில் உற்சாகமாக இருக்கணும். மகளிர் சுய உதவி குழுனால என்ன பெரிய நன்மை அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு 10 பேரோட சேர்ந்து உட்கார்றது, அவங்களை பற்றிய செய்திகள் வெளியில் தெரிகிறது, அவங்க கையில் காசு இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை கையில் 1000 ரூபா இருக்கிறதான் ஒரு பெண் கையில் 100 ரூபா இருக்கிறது சமம். காரணம் ஆம்பளை 1000 ரூபாயில் 800 ரூபாய்க்கு குடிச்சிருவான், 100 ரூபாய்க்கு எங்கிட்ட செலவழிச்சுட்டான், 100 ரூபா வீட்டுக்கு வர்றதே சந்தேகம்தான். ஆனால் ஒரு பெண் கையில் 100 ரூபாய் இருந்தால் அது முழுவதும் குடும்பத்திற்குத்தான் பயன்படும் என்பதை தெரிந்து பெண்களை சொந்த காலில் நிற்க வைப்பதற்கான திட்டத்தை உருவாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனால் அந்த பெண்களுக்கு பிறக்கிறது கூட உரிமை இல்லாமல் இருந்துச்சு.
ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டில் எங்கே சந்தோஷப்படுறேன், ஆம்பளை பிள்ளை பிறந்தா சக்கரை கொடுக்குறேன், கல்கண்டு கொடுக்குறேன், லட்டு வாங்கி தர்றேன், பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை டாக்டரை திட்டான், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கே நீதாயா காரணங்கிறான் டாக்டர். டாக்டர் டே உன் பொண்டாட்டியை சந்தேகப்படுவாங்கடா, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, ஒன்னால தான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கோபத்தில் பாட்டுக்கு. இன்னொன்று என்ன சொல்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பொம்பளை பிள்ளை பிறந்தால் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த சமுதாயத்தை இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமியின் முத்தம் கொடுக்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பெண்ணுக்கு சொத்துரிமையில் பங்களித்து ஒரு வீடு பிரிக்கணும்னா கூட ஒரு மூணு பொம்பளை பிள்ளைய ஒரு பையனுக்கு எழுதி வச்சிருவான் முன்ன, இல்லை அந்த மூணு பொம்பளை பிள்ளைகளும் கையெழுத்து போடாட்டி அந்த வீடு அந்த பையனுக்கு கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு திட்டத்தை தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்கி அதை திட்டமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. வேலை வாய்ப்பில் 30%, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் 35% பெண்கள், பெண்கள் மேயர், பெண்கள் நகர்மன்ற தலைவர், பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர், பெண்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். எப்படிப்பட்ட கண்கொள்ளா காட்சியை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இல்லையா? ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், இன்றைக்கி சசிகலா அம்மா இங்கே வந்திருக்காங்க, எங்கே 4 வருஷம் ஜெயிலில் வந்தாச்சு. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய மரணமும் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணமும் அதே மெரினா பீச்சில் தான் நடந்தது. அடக்க சடங்கு, ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி யாரிடம் கொடுக்கப்பட்டது? ஒரு சோல்ஜர் வந்து கொடுத்தான், யார்கிட்ட கொடுத்தான்? எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட கொடுத்தேன். அவர் 3வது வரிசையில் பியூன் மாதிரி நின்றுட்டு இருந்தார். யார் தேசிய கொடி கொடுக்குறப்ப பக்கத்தில் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம்ல. யார்கிட்டடா கொடுக்குறதா இருந்தால் முழிக்கிறேன், சின்ன மாட்டோம் இவங்கெல்லாம், சின்னம்மா சின்ன சின்னம்மா. அவன் ஹிந்தி தெரியுங்க, அவன் ஹிந்திக்காரனுக்கு எப்படி சின்னம்மானா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட காமி சொன்னேன். அப்புறம் அப்படி கொடுத்தேன். அந்த தேசிய கொடி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கு, அது என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதோ? கொடுத்த தேசிய கொடி 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. யார்? ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி. ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு இராணுவ வீரனால் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தேசிய கொடிதான் 2021 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் நாளைய முதல்வர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக அந்த கொடியை ஏற்றப்போவது உறுதி உறுதி என்று சொல்லி கழகத் தலைவர் ஸ்டாலினை முதல்வர் ஆக்கும் வரை நமக்கு ஓய்வில்லை உறக்கமில்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.